கொரோனா ஊரடங்கு காரணமாக சினிமா மற்றும் சின்னத்திரை படப்பிடிப்புகள் நிறுத்தப்பட்டன. 3 மாதங்களுக்கும் மேலாக பழைய எபிசோடுகளே மீண்டும் ஒளிபரப்பப்பட்டன. சில வாரங்களுக்கு முன்னாடி கட்டுப்பாடுகளுடன் சின்னத்திரை படப்பிடிப்பை நடத்திக்கலாம்னு தமிழக அரசு அனுமதி அளித்தாங்க. அதன்படி இன்று முதல் முன்னணி சேனல்களில் புதிய எபிசோடுகள் ஒளிபரப்பாக இருக்கு. விஜய் டிவியில் இன்று 8:30 பாரதி கண்ணம்மா சீரியலும் ஒளிபரப்பாக இருக்கு. கண்ணம்மாவுடன் பாரதிக்கு திருமணமானாலும் அவன் மேலே அஞ்சலி, வெண்பா என்ற 2 பெண்கள் ஆசைப்படுறாங்க. கண்ணம்மா கிட்ட இருந்து பாரதியை பிரித்து அந்த இடத்திற்கு தாங்கள் வரணும் அப்படிங்கிறதே அந்த 2 பெண்களுடைய எண்ணம். கண்ணம்மா அப்பாவின் இளைய தாரத்தின் மகள் அஞ்சலி, அவளை பாரதியோட தம்பி அகிலனுக்கு பெண் பார்க்க போகிறாங்க. ஆனால் அவளுக்கோ பாரதியை பிடிச்சிருது. இருப்பினும் அவனை அடைவதற்காக அகிலனை திருமணம் பண்ணிக்கிறா. அக்கா என்ற போதிலும் கண்ணம்மாவுக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்துட்ருக்கா. போதா குறைக்கு பாரதி கூட மருத்துவக் கல்லூரியில் படித்த வெண்பாவுக்கும் அவன் மேலே காதல். இன்னொரு பெண்ணும் அவன் மேலே ஆசைப்பட அவளை கொல்றதுக்காக விபத்து ஏற்படுத்துகிறா வெண்பா. அதில் பாரதிக்கும் அடிபட்டுருது. தனக்காக அவன் காத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இனி உனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு பொய் சொல்லிடுறா வெண்பா. இதற்கிடையில் கண்ணம்மா கர்ப்பமாகிறா. சந்தோஷப்படும் பாரதியை தனது வில்லத்தனங்களால் குழம்ப விடுறா வெண்பா. உனக்கு குழந்தை பிறக்காது பாரதி அப்படின்னு மறுபடியும் சொல்கிறா. இந்த நிலையில் தற்போது வெளியாகி இருக்க ப்ரொமோவில் என்னோட டெஸ்ட் ரிசல்ட்னு தான் நான் நினச்சேன். முதல்ல நான் எதுக்கடி டெஸ்ட் எடுக்கணும்? உன்ன மாதிரி உடம்பு முழுக்க விஷமாக இருக்க ஒருத்தி வந்து என்னை ஏற்றி விடுவா, என் பொண்டாட்டியை பற்றி என்கிட்டயே தப்பு தப்பாக சொல்லுவா, அதெல்லாம் கேட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து வெண்பா வெண்பா எனக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருன்னு நிற்பேன்னு பார்த்தியா? என் கண்ணம்மா கர்ப்பமாக இருக்கா, எனக்கு இருந்த குறை சரியாயிருச்சுங்கிறதுக்கு அதுதான் ஆதாரம். எவனோ ஒருத்தன் டெஸ்ட் பண்ணி தர்ற ரிசல்ட்டெல்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு வெண்பா கிட்ட சொல்கிறான் பாரதி. நீண்ட நாட்கள் கழித்து புதிய எபிசோடுகள் ஒளிபரப்பாவதால் அது ரசிகர்களை சுவாரஸ்யமாக ஃபீல் பண்ண வைக்கும் வழியாக இந்த ப்ரோமோ வெளியாகி இருக்குது.